வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? என்னத்த சொல்ல, தோனி இப்படி திடீர்னு ரிட்டையர் ஆயிட்டாவ, மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்குன்னு புலம்பிட்டு இருக்கலோ? எல்லாரும் இப்படிதான் புலம்பிட்டு கிடக்காவ, எனக்கும் அதே கஷ்டமா தான் இருக்கு, நம்ம சின்ன தம்பியும் அதே தான் புலம்பிட்டு கிடக்கான். நம்ம எல்லாருக்கும் தான் தெரியல, இந்த தோனி எப்போதும் இப்படித்தான். நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த எதிர்பார்க்காத நேரத்துல அதிரடியா முடிவு எடுப்பாவ அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த மாதிரிதான் இந்த முடிவு எடுத்திருக்காவ. இது எப்படியும் ஒரு நாள் நடக்க வேண்டிய விஷயம் தான் என்ன, அதனால இதை நம்ம கலந்து போய்தான் ஆகணும். இப்போ அவிய ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெஜர்ஸ் போட்டிருந்தாவில்ல, அந்த மெஜர்ஸை பற்றியும் இன்னும் சில விஷயங்கள் அவைய ரிட்டையர் ஆகிறத பற்றியும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓ, இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஒரு ஏழு விஷயங்களை நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. என்ன, தோனி இந்திய நாட்டு மேலே ரொம்ப ஒரு பற்று உள்ள ஒரு மனுஷன், ஒரு பற்று உள்ள ஒரு வீரர், ரொம்ப ஒரு பேட்ரியாட்டிக்கான ஒரு வீரர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவைய இந்தியாவுக்காக விளையாடுறத ரொம்ப பெருமையாக நம்ம நினச்சிட்டு இருந்தாவ அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இராணுவத்தில் அவைகளுக்கு ஒரு கௌரவ பட்டம் கொடுத்தாவில்ல, பேசாமல் அந்த கௌரவ பட்டத்தை வாங்கி பேக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இவைய என்ன பண்ணாவா அப்படின்னா, அடிக்கடி நேரம் கிடைக்கிற போதெல்லாம் இராணுவத்துக்கு போய் அங்கே என்ன ஏதெல்லாம் பார்த்தாவோ அப்போது அவ்வளோ ஈடுபாடு இருந்திருக்கு அவைகளுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதியை செலக்ட் பண்ணியிருக்காவ அவைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. இதுவே எவ்வளோ தெளிவான ஒரு விஷயம் இல்லை. நான் வந்து என் நாட்டு மேலே அவ்வளோ ஆசையாக இருக்கேன், அவ்வளோ பற்றாக இருக்கேன் அப்படிங்கிறத அவைய எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காவில்லாம். இந்தியா மேலே தோனிக்கு எந்த அளவுக்கு பாசம் பட்டு இருக்கோ அதை விட ஒரு சொட்டு கூட குறையாமல் பாசம் பற்று சென்னை மேலே அவைகளுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம சென்னை மக்கள் எந்த அளவுக்கு தோனியை பாசமாக நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு அவையிலும் சென்னையை நேசிக்கிறாவ, சென்னை மக்களை நேசிக்கிறாவ அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அவைய ஊரில் வச்சு இந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் சென்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காவ. அவைய பிறந்தது வேணால் ராஞ்சியில் இருக்கலாம், அவைய சொந்த ஊர் ராஞ்சியில் இருக்கலாம், ஆனால் கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலும் அவையோட சொந்த ஊர் அப்படிங்கிறது சென்னை தான் அப்படிங்கிற ஒரு பற்று சென்னை மேலே இருக்கிறதுனால தான் சென்னையில் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காவ. ஐபிஎல் ப்ராக்டிஸ் போது என்ன, இன்ஸ்டாகிராமில் தோனி ஒரு மெசேஜ் போடுறாவ, நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு. அந்த மெசேஜை பார்த்தியே அப்படின்னா, 19-29 hours நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு எல்லாரும் கன்சிடர் பண்ணிவிடுங்க அப்படின்னு போட்டிருக்காவ. என்னத்துக்கு இது 19-29 ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவைய மென்ஷன் பண்ணியிருக்காவ, அதாவது ராத்திரி 7:29. என்ன காரணம், இந்த 7:29 குறிப்பாக அவைய மென்ஷன் பண்ணியிருக்காவ அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ தோனி கடைசியாக விளையாடின இன்டர்நேஷ்னல் மேட்ச் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தியா அப்படின்னா, இதுக்கான விடை கிடச்சிரும். அதாவது 2019 உலகக்கோப்பையில் இந்தியா நியூசிலாந்து மேட்ச் தான் தோனி கடைசியாக விளையாடினாவ. அந்த மேட்ச்சில் அவைய அவுட் ஆனாவல்ல, அந்த நேரம் ராத்திரி 7:29, அதாவது 19:29 hours. அதைத்தான் அவைய இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காவ. அப்போது தோனி கடைசியாக விளையாடின அந்த மேட்ச்சில் அவைய அவுட் ஆன நேரத்தை கூட அவைய மனசில் வச்சிருக்கிறாவ அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் தோனியை அனலைஸ் பண்ணியிருக்கிறாவ அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுதுல்ல. அதனால தான் அவைய இன்றைக்கி வந்து இந்த மாதிரி உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பெரிய வீரராக இருந்திருக்காவ அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு தெரியுது இது மூலயமா. என்ன ஐயா, தோனி நினைச்சிருந்தா நேற்று காலையில் ஒரு மெஜேஸை போட்டு இன்னைக்கு சாயங்காலம் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறேன்னு சொல்லி பத்திரிகையாளர்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பத்திரிகையாளர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நேற்று ஃபுல்லாக காலையிலேருந்து இந்தியாவில் எல்லாரும் தோனி என்னத்தை சொல்ல போறாவ, தோனி என்னத்தை சொல்ல போறாவன்னு ஒரு பரபரப்பை உண்டாக்கி, அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் மீட்டிங்கில் ஒரே பந்தாக காமிச்சு, ஐயா இதாச்சு அதாச்சு, என்ன அப்படி பண்ணாவே பிஸி, என்ன இப்படி கவனிக்கல அப்படி கவனிக்கல அப்படின்னு என்னத்தையோ சொல்லி ஒரு சீனை போட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு 2 லைனில் ரிட்டையர் ஆக போறேன்னு அனுஜம் அறிவிச்சிட்டாவ. இது நமக்கு என்னத்தான் காமிக்குதுன்னா, எப்போதுமே தோனி இப்படித்தான் இருப்பாவ, சிம்பிளாக தான் இருப்பாவ, எந்த ஒரு பந்தாவும் இருக்காது அவையகிட்ட அப்படிங்கிறத நமக்கு மறுபடியும் புரிய வச்சுட்டு இருக்காவ நம்ம கேப்டன் கூல் தோனி. அந்த சிம்பிளான மெசேஜ் போட்டிருந்தாவில்ல, அது கூடவே ஒரு பழைய காலத்து ஹிந்தி பாட்டை போட்டு விட்டுருந்தாவ தோனி அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சோம். அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம யாருமே தெரியாதுல்ல. ஆனால் நான் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது தான் அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாவே, அதை பார்த்த அப்படின்னா ஏயா ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த பாட்டை போட்டிருக்காவே தோனி அப்படின்னு புரிஞ்சுது. அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அப்படியே படிக்க கேளுங்க. அதாவது, நான் கொஞ்ச காலம் தான் இருப்பேன், என் கதை என் இளமை எல்லாமே கொஞ்ச நாள் தான் இருக்கும், நாளை வேறு சில பேர் வரலாம், அவர்கள் என்னை விட சிறந்து விளங்குவார்கள்,
நாளை என்னை கொஞ்ச பேராவது ஞாபகம் வச்சிருக்க கூடும் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த பிஸியான காலத்தில் எனக்காக அவர்கள் நேரத்தை செலவு செய்வார்களா அப்படிங்கிற மாதிரி போகுது அந்த பாட்டு. இது எவ்வளோ அர்த்தமுள்ள ஒரு பாட்டா அவியலோட இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவிய வந்து அவங்க வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். தோனியோட ரிட்டையர்மெண்ட்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? தோனி டெபு மேட்ச் விளாண்டவள அந்த மேட்ச்ல அவங்க எப்படி அவுட் ஆனாவ அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரன் அவுட் ஆனாவ. தோனி கடைசியாக விளாண்ட இன்டர்நேஷனல் மேட்ச்ல அவ எப்படி அவுட் ஆனாவ தெரியுமா? உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். வேர்ல்ட் கப்ல அவைய ரன் அவுட் ஆனாவ. அதுதான் அவை விளாண்ட கடைசி மேட்ச். அப்போ பார்த்துக்கிடுங்க, ஒரு வேர்ல்டுல பெஸ்ட் ஃபினிஷர்னு பேர் வாங்கின தோனி அவையோட இன்டர்நேஷனல் கேரியரை ஒரு சரியான முறையில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பிசிசிஐ வழிவகுத்து கொடுக்கல. அவைகளுக்காக ஒரு இன்டர்நேஷனல் மேட்சை அரேஞ்ச் பண்ணி அதை ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான மேட்ச் ஆக்கி ஒரு நல்ல முறையில் அவைகளுக்கு ஃபேர்வெல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வருத்தப்படுத்திட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க. என்ன, ஒரு மெஜேஸை போட்டு நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு அறிவிச்சாவ தோனி, தொடர்ந்து சுரேஷ் ரெய்னாவும் ஒரு மெஜேஸை போட்டு நானும் தோனியை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாவ. ஐயா, இந்த மாதிரி எங்கேயாவது நடந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது இவர் ரெண்டு பேரும் அந்த வேலை போகும்போது, ஏ நீ முதல்ல போ பின்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அல்லது நீ அந்த போலரை அப்படி அடி நான் இந்த போலரை எப்படி அடிக்கிறேன் அப்படி ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு பிளான் பண்ணிட்டு பண்ணுவாவில்ல, அந்த மாதிரி ரெண்டு பேரும் உள்ளே வச்சு பேசிக்கிட்டு, ஏ நீ இத்தனை மணிக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணு, கொஞ்சம் நேரத்தில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண மாதிரிலாம் இருக்குது. இவர் ரெண்டு பேரும் அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, சுரேஷ் ரெய்னாவை பொறுத்த வரையிலும் தோனி ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அவையோட ஒரு குருவாக தான் அவையை பார்க்காவ. என்னோட குரு ரிட்டையர் ஆகிட்டாவ அப்படின்ன உடனே நானும் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு அவையை அனௌன்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் சுரேஷ் ரெய்னாவுக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா தோனி அங்கே இருந்தால் கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. இப்போ தோனியே ரிட்டையர் ஆகிட்டாவ அப்படிங்கிற போது நமக்கு இனிமேல் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் விளாட்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு சுரேஷ் ரெய்னா முடிவு பண்ணித்தான் இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணாவலான்னு தெரியல. எது எப்படியா இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேருந்து இவர் ரெண்டு பேருமே ஒரே நாளில் ரிட்டையர் ஆனது நம்ம இந்திய கிரிக்கெட் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தமான ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிறது டவுட்டே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் ஒரே நாளில் ரிட்டையர் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய அப்படிங்கிறதையும் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்களேன். தோனி ரிட்டையர் ஆகிறத பற்றி சுவாரஸ்யமான சில விஷயங்களை இப்போ நான் சொன்னலாம். இது போக உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் தெரியும் அப்படின்னா ஐயா அதை கொஞ்சம் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணி விடுங்க, நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுப்பாவ, நானும் தெரிஞ்சுப்பேன். அது மட்டும் இல்லை, தோனி ரிட்டையர் ஆகிட்டாவ தோனி ரிட்டையர் ஆகிட்டாவ அப்படின்னு வருத்தப்படாமல் தோனி எடுக்கிற ஒரு ஒரு அதிரடி முடிவும் இந்தியாவுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. அவங்க எடுத்த சில அதிரடியான முடிவுகளை நான் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. 2007 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் கடைசி ஓவரை ஜோகிந்தர் சர்மாவுக்கு கொடுக்காவ, அந்த பக்கம் மிஸ்பாவுக்கு ஆடிட்டுருக்காவ, ரொம்ப நல்லா விளையாடிட்டுருக்காவ. ஆனால் என்னாச்சு, இந்தியா அந்த மேட்சை வின் பண்ணாவ, இந்தியா வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமில் நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருக்காவ, அதனால் ஃபீல்டிங் வந்து டெவலப் ஆகவே மாட்டேங்குது, ஃபீல்டிங் நல்லா ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு தைரியமாக அந்த சீனியர் பிளேயர்ஸை டீம் விட்டு தூக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணாவ தோனி. அதுக்கப்புறம்தான் இந்தியன் டீமோட ஃபீல்டிங் கொஞ்சம் நல்ல லெவலுக்கு வந்ததுல்ல. அதாவது இந்தியா வந்து உலகத்துலேயே சிறந்த ஃபீல்டிங் டீம்னு வரல, இருந்தாலும் அன்னைக்கு இருந்ததை விட ரொம்ப டெவலப் ஆகி இந்தியா ஒரு நல்ல ஃபீல்டிங் டீம்னு மாறிட்டுருக்கலாம். அதே மாதிரி 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் மும்பையில் விளையாடிட்டு இருக்கும்போது ஸ்ரீலங்காவுக்கு எதிராக சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆகிட்டாவ, ஷேவாக் அவுட் ஆகியாச்சு, அப்புறம் கோலி அவுட் ஆகியாச்சு, அடுத்தது யார் வரணும், யுவராஜ் சிங்லாம் வரணும். ஆனால் யுவராஜ் சிங் வராமல் தோனி வந்தாவ, அதிரடியான முடிவு தான், உலகமே சாக் ஆகிட்டு என்ன இப்போ தோனி வராவலேன்னு. ஆனால் தோனி வெலாஸ்னாவை 90 மேலே அடித்து கடைசி வரில் நின்று இந்தியா அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் வின் பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு வச்சாவ. அதே மாதிரி ரோஹித் சர்மா இருக்காவல, ஒரு நல்ல பிளேயர், டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு கிடந்தாவ, 2007 டீமில் இருக்காவ, ஆனால் டீமில் கண்டினியூஸாக அவளால் விளாட முடியல, ஒரு சில மேட்ச் நல்லா விளாட்றாவ, அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக எல்லாம் போயிட்டு இருந்தாவ. தோனி அதிரடியாக 2013 இங்கிலாந்துக்கு எதிராக விளாடும்போது ரோஹித் சர்மாவை ஓப்பனிங் பேட்ஸ்மேனை இறக்கி விட்டாவையா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் கிடக்கும். அடி தூள் கிளப்பிட்டு கிடக்காவ, 100 நினைச்சா 200 அடிச்சு தூள் கிளப்புறாவ, இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா அமைஞ்சிட்டு இல்ல அது. அதனால தோனி போல்டா எடுத்த இந்த டிசிஷனை நம்ம வரவேற்போம், நம்ம இந்திய டீமு நல்லதுக்காகத்தான்
அப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காவ அப்படின்னு சந்தோஷமாக நம்ம ஏற்றுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இதை பற்றி நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா ஐயா நேரில் போயெல்லாம் சொல்லிட்டு கிடக்காதீங்க, ஃபோனை போட்டுலாம் பேசிகிட்டு இருக்காதிய, உங்களுக்கு தான் நேரம் வீணாகும். இந்த வீடியோ கீழே லைக் ஒரு பட்டன் இருக்கலா அதை ஒரு தட்டு தடுங்க, பக்கத்தில் ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கலா அதையும் ஒரு தட்டு தடுங்க, அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஐயா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள். என்ன